வணக்கம். சற்றுமுன் முக்கிய தகவல். இன்று பள்ளிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு. பள்ளிகள் திறப்பால் திடீர் மாற்றங்கள். இன்று 7 மாவட்டங்கள் நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருங்க. அது என்ன இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இதே போன்ற பள்ளிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவையாடினா நம்மளோட சேனலாக கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக 7 மாவட்டங்களில் அதிகமாக மழை பெய்து வந்துட்டு இருக்கிறதுனால தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்கள் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துடலாம். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தஞ்சை, திருவள்ளூர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட 7 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த பல வாரங்களாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை கொட்டி வருகிறது. விழுப்புரம், திருப்பத்தூர், கோவை, நீலகிரி, தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை கொட்டியது. இடைவிடாத கொட்டி தீர்க்கும் கனமழையால் அணைகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் படு வேகமாக நிரம்பியுள்ளன. அதே நேரத்தில் டெல்டா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயார் நீரில் இருந்த ஆயிரக்கணக்கான நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ள அச்சம் ஏற்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் பல மாவட்டங்கள் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு பருவமழை காரணமாக மொத்தம் 7 மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு வந்துள்ளன. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர், தஞ்சை, தூத்துக்குடி, நெல்லை, திருச்சி, நாகை, மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்கள் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. இப்போ ரீசெண்டாக அடுத்த பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிக்கப்படும் என்று வெளியாகியுள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட தமிழக அரசு அனுமதிக்கப்பட்டாங்க. அதே போன்று இந்த பள்ளிகள் வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு எக்கச்சக்கமான மழை பெய்திருக்கிறதுனால பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்பட மாட்டதா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.